ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலை வணக்கம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொங்கல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லோ கலர் பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம குக்கரில் எல்லாமே வச்சிடலாம். தனியாகவே எதுவுமே செய்யவே வேண்டாம். குக்கரில் வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் குக்கரில் வச்சால் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது, சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு சின்ன டம்ளர் இருக்குது, இங்கே பாருங்கள், இதேமாதிரி ஒரு சின்ன டம்ளர், இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். பாருங்கள், பச்சரிசி, பச்சரிசி கடையில் கேட்கும்போது பொன்னி பச்சரிசி இல்லாட்டி பீட்டி பச்சரிசின்னு கேட்டு நீங்கள் வாங்குங்க, அப்போ தான் நல்லா குறைவாக இருக்கும். 5/60 பச்சரிசி, 5/16 பச்சரிசி அப்படின்னா பொங்கல் செய்ய முடியாது, அது வந்து ரொம்ப வித்து வித்தாக தெரியும். அதனால் பொங்கல் செய்கிறதுக்கு எப்போதுமே இப்படி பொன்னி பச்சரிசி போட்டிங்கன்னா நல்லா குறைவாக பொங்கல் வாயில் போட்டவுடனே அரைக்கவே வேண்டாம், அப்படியே கரைஞ்சி உள்ளே ஓடிடும். இந்த பாருங்கள், 1/4 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். ஒரு கை என் கை பிடிச்சபடியில் ஒரே ஒரு கை உள்ளடங்க பாசிப்பருப்பு ஒரு கை போட்டு கலைஞ்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒன்றுக்கு சாதாரணமாக சாதம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், 1:2 தண்ணி வைப்போம் குக்கரில். பொங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா பொங்கல் நெகுள இருக்கணும் அப்படின்னா 1/4 டம்ளர் தண்ணி வைங்க. கூட 1/4 டம்ளர் தண்ணி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1:3 வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாம். 2:30, 3 வரைக்கும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஸோ 1:25, 2:30 தண்ணி வைங்க. இது நம்ம பச்சரிசியும் பருப்பையும் களைஞ்சி வச்சுருக்கேன். ஜீரகம், இதுக்கு ஜீரகம் தேவையான எல்லாமே பச்சை அப்படி போடுறோங்க. ஜீரகம் நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டுக்கோங்க. மிளகு, இந்த பாருங்கள், மிளகு இவ்வளோ மிளகு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதாவது மிளகையும் ஜீரகத்தையும் தட்டியும் போடலாம். பிள்ளைங்க சாப்பிடாதுன்னா தட்டியும் போடலாம். அப்படி முழுசாக போட்டால் மிளகு பிடிக்காதவங்க எடுத்து தனியாக வச்சுருவாங்க. நான் வந்து இப்படி முழுசாக போட்டிருக்கேன். என்ன திடீர்னு பொங்கல் செய்ய போகிறேன், திடீர்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் தொளியச்சி விட்டு வெட்டி போட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு, இங்கே பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போது வெண்பொங்கலாக இருக்கணும்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம். இல்லை பொங்கல் மஞ்சளாக இருக்கணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் வெண்பொங்கல்னால் மஞ்சள் பொடி போட வேண்டாம், மஞ்சள் பொங்கல் பொங்கல் வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே போட்டாச்சு. இப்போது 1/4 டம்ளர் பச்சரிசி, 1 கை பாசி பருப்பையும் களைஞ்சி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன், முழுசாக அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தொளியை செய்விட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நீங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், 1, 2, 2.5 நான் 2.5 விட்டுருக்கேன். என்ன 2.5 போதும் எனக்கு, நான் 2.5 விட்டுருக்கேன். தேவையான அளவு தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் இல்லாட்டி 3 விசில் மட்டும் போட்டிங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இது நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. முடிஞ்சுது. குக்கரில் வச்சு எடுத்த உடனே, நீங்கள் எடுத்த உடனே சூப்பராக எல்லோ கலர் பொங்கல் ரெடி ஆயிரும். நீங்கள் எடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, குக்கரில் வச்சு எடுத்த உடனே நீங்கள் அதில் வந்து அப்படியே காய்ச்ச வேண்டாம், அப்படியே பச்சையால் நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்யை மட்டும் மேலே உங்களுக்கு தேவைக்கு தக்கன 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ எத்தனை ஸ்பூன் வேணுமோ பொங்கல் இறக்கினோடனே நெய்யை மட்டும் மேலே ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். உப்பு சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தால் 2 உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நெய்யை பச்சையாக விட்டு கலக்கிடுங்க. நல்லா பொங்கலை நல்லா கரண்டியை வச்சு கலக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுதான் திடீர் பொங்கல், சூப்பராக இருக்கும் பொங்கல். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பொங்கல் இறக்கியாச்சு, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இதை கரண்டியை வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இப்போ தேவையான நெய்யை வந்து இதில் நம்ம வந்து ஊற்றணும். 1, 2, 3 3 ஸ்பூன் நெய்யை நான் விட்டுருக்கேன். நெய் விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கரண்டியை வச்சு இப்படி நம்ம நல்லா கரண்டியை வச்சு இப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். ஆக்கிட்டோன்னா எல்லாமே நல்லா சேர்ந்துடும். சேர்ந்தவொடனே எப்படி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். பொங்கல் ரெடி.